आर्द्रापराधिनिजनेऽप्यभिरक्षणार्थं रङ्गेश्वरस्य रमया विनिवेद्यमाने पार्श्वे परत्र भवति यदि तत्र नासीत् प्रायेण देवि वदनं परिवर्तितं स्यात्। श्रीमत्यै गोदायै नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। இன்றைய தினம் நாம் ஒரு அற்புதமான பத்தியத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். இது 24வது பத்தியம், ஸ்ரீ கோதாஸ்துதியில். ஒரு சேதரனை உஜ்ஜீவிப்பதற்காக எம்பெருமான், பெரிய பிராட்டி, கோதா பிராட்டி, பூமி பிராட்டி, தயாதேவி இவர்கள் அனைவரும் என்னென்ன லீலைகள் செய்கின்றார்கள் என்பதை நம் சுவாமி தேசிகன் ஒருத்தரையுமே விட்டு கொடுக்காம, இது மகா கவிகளால் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு காரியம். எம்பெருமானையும் விட்டு கொடுக்காம, பெரிய பிராட்டையும் விட்டு கொடுக்காம, பூமிதையும் விட்டு கொடுக்காம, கோதையும் விட்டு கொடுக்காம, ரொம்ப அழகாக இவெல்லாம் ஒரு சேத்தனனை காப்பாற்றக்கூடிய காரியத்தை இவர்கள் அனைவருமே சேர்ந்து ஒரு நாடகம் போன்று தத்தம் பங்கை அதில் வகித்து கொண்டு காப்பாற்றுகின்றனர். அழகாக சாதிக்கிறார். ஏன் அதை சொல்ல வேண்டுக்குன்னா, அந்த பத்தியத்தினுடைய சுருக்கத்தை முதல் அடியை விண்ணப்பிச்சுடுறேன். ஒரு ஜீவாத்மா இஸ் காட் ரெட் ஹேண்டட், அப்போ தான் தப்பு பண்ணியிருக்கான், சமயமே இல்லை, அவகாசம் இல்லை பதில் சொல்கிறதுக்கோ அல்லது எதுவுமே பொய் சொல்கிறதுக்கு எதுக்குமே சமயம் இல்லை. ஏன்னா அவகாசம் கொடுத்தா தப்பிச்சுட்றா எல்லாரும், அதான் உடனே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணும் சொல்கிறான். அப்படி பிடிச்ச ஒருத்தனை பெரிய பிராட்டி பெருமாள் இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம், இவனை நீர் மன்னிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும்னு. அப்படி சொல்லச்சு எம்பெருமானுக்கு அவனை பற்றி அப்படின்னு விவரிக்கிறேன். தயாசத்திரத்தில் பத்தியத்திலேருந்து சுவாமியினுடைய அனுபவத்தை. அவன் ஒரு கோபத்தில் நாமெல்லாம் பண்ணுறோமோ முகத்தை திருப்பிக்கின்றானான். பெரிய பிராட்டியிடமிருந்து அவனோட முகமானது விமுகனாக போயிடுறான். இப்போ முகம் திரும்பிடுதுன்னு சொன்னால் திருப்பி அந்த முகத்தை இந்த பக்கம் திருப்பறதுக்கு எந்த காரணமுமே இல்லையே. அப்படி பார்க்கச்சு கோதா பிராட்டி அங்கே திருஷ்டியாக பை சான்ஸ் இடது பக்கம் இருக்கிறதுனால இவன் முகத்தை அந்த பக்கம் திருப்பின உடனேவே அவள் வந்து ஒரு இடிக்கிறாளாம், என்ன இந்த பக்கம் திரும்புகிற, அந்த பக்கம் கேளுங்கோ, திரும்பி அந்த ஜீவனை ரட்சியுங்கோன்னு சொன்ன உடனே வேறு வகி இல்லாமல் மறுபடியும் அவனுடைய முகமானது பெரியவராட்டி பக்கமே திரும்பி அவள் சொல்வதை கேட்டு அந்த ஜீவாத்மாவை, அதாவது அப்பொழுதே குற்றம் செய்தவன், இந்த ஈரக்கை உலகாமல் இருக்குன்னு சொல்லுவாள், அப்படிப்பட்ட அந்த காட் ரெட் ஹேண்டடாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை அவன் ரட்சிக்கிறான். அம்மா நீ மட்டும் அந்த பக்கம் இல்லைனா எம்பெருமானுடைய திருமுக மண்டலமானது திரும்பியே இருந்துடுமேன்னு அழகாக ரொம்ப அழகாக சாதிக்கிறார். இதுக்கு வரைச்சு தயாசதகத்தில் முதல்ல எம்பெருமானை பற்றி சொல்கிறார். பல விதரணதக்ஷம் பக்ஷபாதான பிக்யம் பிரகுணம் அனுவிதேயம் பிராப்பிய பத்மாசகாயம்னு அவன் எப்படிப்பட்டவன் கேட்டால், அவன் பலன் கொடுக்கறதுல ஒரு எக்ஸ்பர்ட். இன்னொன்று பக்ஷபாதமே தெரியாதவனுக்கு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. பிரகுணம்னா அனைத்து விதமான குணங்களையும் உடையவன், அனுவிதேயம்னு சொன்னால் அணுகுவதற்கு எளிமையாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவன் அப்படிப்பட்டவன். அப்படிப்பட்ட அவனிடத்தில் தயாதேவிக்கு போட்டுண்டார் பிரதி வதசு யதார்கம் பாப்மனாம் மாமகானாம்னு. எங்களை மாதிரி இருக்கவாகட்ட ரொம்ப வீக்கான கேஸ், எங்கள் கேஸ் எல்லாம் நீ என்ன பண்ணுறன்னு கேட்டால், நீ தான் ஃபஸ்ட்டு வக்கீல், அவனுடைய அரசபையில், எம்பெருமானுடைய அரசபையில் எங்களுக்காக அழகாக வாதம் பண்ணி எங்களுடைய கேஸை எடுத்துக்க வச்சிருக்கேன் முதல்ல அப்படின்னு அங்கே சொன்னார். இதே பூசுத்தியில் வரைச்சு 28வது பத்தியத்தில் நித்யாபராத நிகவாச் நிவஹாச்சகிதஸ்ய ஜந்தோஹோ கந்தும் முகுந்த சரணோ சரணம் க்ஷமேத்வம். எம்பெருமானுடைய திருவடிகளை, அந்த முகுந்தனுடைய திருவடிகளை நாங்கள் பெற்றுவதற்கு அம்மா க்ஷமாதேவியே பூமாதேவியே நீதான் காரணம் என்றும், அழகா நீதான் உபாயம் ஆகின்றாயின்னு சாதித்தார். இப்போ இந்த ஸ்ரீசுத்தியிலையும் இதே மாதிரி பிராட்டியை ஸ்லாகிச்சுட்டு இந்த கோதாசுதியில் சாதிக்கிறார். இப்போ கோதா பிராட்டியே நீ மட்டும் அந்த பக்கம் இடது பக்கம் எம்பெருமானுடைய இடது பக்கத்தில் இல்லா போனால் அவனுடைய திருமுக மண்டலமானது திரும்பி தானே போயிருக்கும் அழகாக சாதிக்கிறார். தேவி, தேவின்றது சம்போதன பதம், பிராட்டியே கோதா பிராட்டியே சியாத் அப்படின்னார். சியாத்னா பொட்டன்ஷியல் மூன்னு சொல்லுவோம், விதிலிங்கு ஆயிடும் அல்லது ஆகும். எப்படி எது ஆகும், பரிவர்த்திதம் சியாத், வதனம் பரிவர்த்திதம் சியாத், வதனம்னா முகம், அவனுடைய திருமுகம் பரிவர்த்திதம் சொன்னால் திரும்பியதாக ஆகும், திரும்பியதாக ஆகும் சொன்னால் அதாவது வேறு பக்கம் திரும்பியிருக்கும். பிராயேனன்னு போட்டுட்டார், அதான் அங்கே விசேஷம், பிராயேனன்னு மோஸ்ட்லி பெரும்பாலும் அப்படி தான் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். கவிகள் இல்லையா உட்பிரேட்சை பண்ணுறார், அதனால்
பதனம் பிராயேன பரிவர்த்தித்தம் சியாத்து, நீ மட்டும் பக்கத்தில் இல்லைனா நான் நினைக்கிறேன் எம்பெருமானுடைய திருமுகமானது திரும்பியே போயிருக்கும், நல்லவேல் இருக்கமா அப்படின்னு அர்த்தம். அது எப்பொழுது பவதி எதி தத்ர எதின ஆசீத்து, பரத்ர பார்ஷ்வே பவதி எதின ஆசீத்து, பரத்ரன்னு சொன்னா மறுபுறம் மறுபக்கம், பார்ஷ்வேன பக்கத்துல, உடனேவே பவதி நீ எதி ந ஆசீத்து நீ இல்லாமல் போனால், எதி ந ஆசீத்து எதினா இஃப் இஃப் யூ ஆர் நாட் தேர் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. தத்ர அங்கு, அதாவது எந்த சமயத்துன்னு சொன்னா தத்ரன்றது ரெண்டு ரெண்டு விஷயத்த சொல்லும், கான்டெக்ட்ல இடத்தையும் குறிக்கும் அந்த கான்டெக்ட்டையும் குறிக்கும். இப்போ இந்த கான்டெக்ட்டை வச்சுப்போம், அந்த சமயத்தில் பரத்ர பார்ஷ்வே பவதி எதின ஆசீத்து வதனம் பிராயேன பரிவர்த்தித்தம் சியாது, அப்பொழுது அந்த இடத்தில் மற்றொரு பக்கத்தில் நீ அருகில் இல்லாமல் போனால் இல்லையாகில் எம்பெருமானுடைய திருமுகமானது பெரும்பாலும் திரும்பியே இருக்கும் சாதிக்கிறார். எப்பொழுது அப்படின்னு கேட்டால் ரமையா ரங்கேஸ்வரஸ்ய வினிவேத்தியமானே, ரமையா ரமா ரமையா மூன்றாம் விபக்தி பெரிய பிராட்டியினால் ரங்கேஸ்வரஸ்ய அப்படின்னு சொன்னால் ஷஷ்டி பக்தி சேஷி சஷின்னு சொல்லுவா, அதாவது எம்பெருமானிடத்தில் அவங்கிட்ட அவனுக்கு வினிவேத்தியமானே, வினிவேத்தியம் நிவேத்தியம் வினிவேத்தியம் விண்ணப்பம் பண்ணுறது, அது வினிவேத்தியமானேன்றது இது வந்து சப்தமி பக்தி, விண்ணப்பம் செய்யும் பொழுது செய்யப்பெறும் பொழுது எதற்காக விண்ணப்பம் பண்ணுறான்னு சொன்னால் அபிரக்ஷணார்த்தம், நன்றாக காப்பாற்றுபவதற்கு காப்பாற்றுவதற்கு. யாரை காப்பாற்றணும், ஆர்த்ர அபராதினி ஜனே அபி, அல்லது ஜனே ஜனே ஜனேன்னா சப்தமி பக்தி, இந்த இடத்துல சதிசப்தமி, ஒருவனை ஒரு ஜீவாத்மாவை காப்பாற்றும் பொருட்டு. அவன் எப்படிப்பட்டவன் கேட்டால் ஆர்த்ர அபராதினி அபே அபி, அபராதினின்றது அபராதம்னு சொல்கிறோம்னா குற்றம், சம்ஸ்கிருதத்தில் அபராதத்தை செய்தவனுக்கு அபராதின்னு பெயர், அதான் குற்றமற்றவனை சொல்லச்சு நிர் அபராதி நிரபராதி, தமிழில் நிரபராதி நிரபராதின்னு சொல்கிறோம், அது சம்ஸ்கிருத வார்த்தை நிரபராதி. இந்த இடத்துல அபராதி அந்த அபராதியினுடைய சப்தமி விபக்தி ஏக வச்சனம் அபராதினி. அப்போ ஜனே ஆர்திராபராதினி, ஆர்திர ஆர்திரன்னா வெட்டுன்னு அர்த்தம், ஈரம் வளரலை, அந்த அந்த குற்றத்தை பண்ணிட்டு அந்த இன்னும் அந்த டைமே ஆகலை, அப்படியே அந்த சமயத்திலேயே பிடிச்சதுனால இந்த ஆர்திர பதமானது அந்த கான்டெக்ஸ்ட் யூஸ் ஆகுது. ஸோ அப்போ இப்படி குற்றம் பண்ணி அந்த கை கூட உளரலை, அப்படிப்பட்டவனை கூட அவனே ரட்சிக்கிறதுக்காகன்னு போட்டுட்டார். அப்போ பிராட்டினுடைய ஒரு சைஷ்டியம் பாருங்க, தப்பு பண்ணியிருக்கான் நன்னா தெரிஞ்சு போயிடுத்து மாட்டினுட்டா, நோ வே ஹீ கேன் கோ பேக்கு, அப்படிப்பட்டவனோட பரிந்துரைக்கலாம் அந்த பிராட்டி. அவளுக்கு அஜ்ஞாத நிகிரகம்னு உண்டு, அவள் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணச்சு எம்பெருமானுடைய திருமுக மண்டலமான திரும்பியிருக்கான், நல்ல வேலை கோதாபரட்டி இருக்கிறதுனால இந்த பக்கம் மீண்டும் திரும்பியதுன்னு அழகாக சாதிக்கிறார் உத்பிரேட்சை. ஒருத்தர் அன்னியத்தை பார்த்தோம்னா தேவி ஜனே ஆர்த்ராபராதினி அப்படி அபிரக்ஷணார்த்தம் ரமையாரங்கேஸ்வரஸ்ய வினிவேத்தியமானே தத்ர பரத்ர பார்ஷ்வே பவதி எதின ஆசீத் வதனம், வதனம்னா அவனோட ரங்கேஸ்வரஸ்ய தஸ்ய வதனம் பிராயேன பரிவர்த்தித்தம் சியாத். கோதா பிராட்டியே ஜனே ஆர்த்ரே அபராதினி அபி, சேத்தனர் சேத்தன்னு சொன்னால் சேத்தன கூட்டம் இருந்ததில் அந்த சேத்தன வர்க்கத்தை அப்போதே குற்றம் செய்து அல்லது குற்றம் செய்த உடனேயே பிடிக்கப்பட்டவனை, அப்படியே அந்த சொட்ட சொட்ட குற்றம் பண்ணனா இருக்கிறவனை கூட அப்படின்னா அப்படிப்பட்டவனையும் அபிரக்ஷணார்த்தம் நன்றாக காப்பாற்றுவதற்காக ரமையா ரங்கேஸ்வரஸ் வினிவேத்தியமானே, இல்லை இல்லை இவன் இதை பண்ணலை இவன் பண்ணும்படியாக ஆயிடுது அப்படின்னு எதையோ பெரிய பிராட்டி பெருமாளிடத்தில் விண்ணப்பம் செய்யும்போது தத்ர பார்ஷ்வே பரஷ் தத்ர பரஷ் தத்ர பரத்ர பார்ஷ்வே பவதி எதின ஆசீத்து, அங்கு மற்றொரு பக்கத்தில் புறத்தில் நீ இல்லா போனால் இல்லையாகில் வதனம் அவனுடைய திருமுகமானது பிராயேன பெரும்பாலும் பரிவர்த்தித்தம் சியாத்து, திரும்பியதாகவே இருந்திருக்குமே அம்மா நல்ல வேலை நீ இருந்தியன்னு சாதிக்கிறார் இந்த 24வது பத்தியத்தில். நாளைய தினம் 25வது பத்தியத்தை நாம் அனுபவிப்போம். ஸ்ரீமதி கோதாயி நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசகாய் நமஹா.